வணக்கம் நண்பா. வாரிசு கூட துணிவு படம் நேருக்கு நேர் மோத போகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா செய்திகள் வந்துகிட்டு இருந்தது. ஆனா இப்ப வந்திருக்க ஒரு அல்டிமேட்டான நியூஸ் என்ன அப்படிங்கறத பாக்கலாம். தீபாவளி ஸ்பெஷலா வாரிசு படத்துல இருந்து ஒரு புது போஸ்டர் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. அந்த போஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம் இப்பதான் வம்சி ஃபார்முக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு தளபதியோட ரசிகர்கள் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த போஸ்டர் பாத்தீங்கன்னா சும்மா தீயா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி வாரிசு படத்தோட புது போஸ்டரை வச்சு தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு இருக்க தளபதியோட ரசிகர்களுக்கு இன்னொரு கொண்டாட்டமும் வந்து சேர்ந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, துணிவு படம் பொங்கல் ரிலீஸ்ல இருந்து பின்வாங்கிறதுக்கு 95% பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கான். ஆமா நண்பா, துணிவு படத்துல இன்னும் சிஜி ஒர்க் முடியல, எடிட்டிங் ஒர்க் பெண்டிங் இருக்கு அப்படின்னு இந்த படத்தோட டைரக்டர் வினோத் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்காரா. இப்படி இருக்கையில பொங்கலுக்கு இந்த படத்தை எப்படிங்க நான் ரிலீஸ் பண்றது அப்படின்ட்டு வினோத் பாத்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வடிக்கிறாராம். போற போக்க பார்த்தா தளபதி சோலோவா தான் இறங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. தளபதி சோலோவா தான் வரப்போறாரு அப்படின்னு கேட்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னா வில்லனு ஒருத்தன் வந்தாதான் ஆட்டமே சூடு பிடிக்கும் அப்படின்ட்டு தளபதி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. சோ துணிவு நம்ம கூட வந்திருந்தா பயங்கரமான போட்டியா இருந்திருக்கும். பட் இன்னமும் துணிவு படக்குழு கன்ஃபார்மா சொல்லல. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம். ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, தளபதி சோலோவா வந்தாதான் நல்லா இருக்குமா, இல்ல துணிவு அண்ட் வாரிசு நேருக்கு நேர் மோதணுமா அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நன்றி.